இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepmytrip.lk. உங்கள் விமான சீட்டுகளை இணையம் மூலம் துரித கதியில் பெற்றுக்கொள்ள pepmytrip.lk. வணக்கம். இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. அமைச்சர் ரவி பதவி விலகியுள்ளார். சட்டமா திணைக்களத்தின் செயல்கள் கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் ராஜித தெரிவிப்பு. வாகன போக்குவரத்திற்கான தண்டப்பணம் அதிகரிப்பு, அமைச்சரவையில் அங்கீகாரம். ரவி இன்னும் குற்றவாளியாக நிரூபிக்கப்படவில்லை, எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் தெரிவிப்பு. தெஹிவளையில் தனியார் வங்கியில் கொள்ளை, வைகோ உள்ளிட்ட 300 பேர் கைது. 80 நாட்களுக்கு இலவச விசா வழங்க உள்ளது கட்டார். அகதிகளை கடலில் தள்ளியதில் 49 பேர் பழி. வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தனது பதவி விலகல் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றினை நிகழ்த்தினார். தனது கட்சிக்காக, நாட்டின் தலைவருக்காகவும் மக்களுக்காகவும் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் பிணை முறிவு விவகாரம் தொடர்பில் அமைச்சர் ரவி மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் இவருக்கு எதிராக கூட்டு எதிரணியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள நிலையில் அமைச்சர் ரவி தனது பதவி விலகல் தொடர்பில் விசேட உரை ஒன்றினை ஆற்றினார். இதன்போது கடந்த பல வாரங்களாக ஊடகங்கள் தன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகாரங்களை மீண்டும் கைப்பற்றுவதற்காகவும் நல்லாட்சியின் செயற்பாடுகளை குழப்புவதற்காகவுமே இவ்வாறான நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பதவி விலக தீர்மானித்தமை தொடர்பில் கவலை அடையவில்லை என்றும் அரசாங்கத்தை பாதுகாக்கவே தாம் பதவி விலகுவதாக தெரிவித்தார். தான் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கவில்லை என்று தெரிவித்த அவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பணத்திற்காக ஆரம்பிக்கவில்லை என்றும் தமது அமைச்சு பதவி மக்களுக்காக பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமா திணைக்களமானது கடந்த ஆட்சியில் மோசடி ஆவணங்கள் பல நிலுவையில் கிடக்கும் போது ரவி கருணாநாயக்க மீதான குற்றச்சாட்டை விரைவில் விசாரித்தமை தொடர்பில் சந்தேகம் எழுவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் மிகவும் மோசமான ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அவை தொடர்பான விசாரணைகள் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். ரவி கருணாநாயக்கவை அமைச்சர் என்று கூட பாராமல் குறித்த விசாரணையின் போது மிகவும் மோசமான முறையில் நீதிபதிகள் விசாரணைகளுக்கு உள்ளடக்கியதாகவும் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதன் போது தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை துறைமுகம் சீனாவிற்கு விட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதாச தெரிவித்தலைமை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். மேலும் அமைச்சரவை முடிவுகளை வெளியே சென்று யாரும் விமர்சிக்க முடியாது என்றும் இது தொடர்பில் அடுத்த வாரம் அமைச்சரவை சந்திப்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதன் போது தெரிவித்தார். வீதி சட்டங்களை மீறி செயற்படும் வாகனங்களுக்கு தண்டப்பணங்களின் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கான அங்கீகாரத்தை அமைச்சரவை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆக குறைந்த தண்டப்பணமாக 1500 ரூபாவிலிருந்து 2000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான யோசனையை போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால்டி செல்வா முன்வைத்திருந்தார். அத்துடன் சாரதி அனுமதி பத்திரமின்றி போதையில் வாகனம் செலுத்துதல், வாகன அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஆகக்கூடிய 25,000 ரூபாய் தண்டப்பணத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 7 குற்றங்களுக்காக ஆக குறைந்த தண்டப்பணமாக 25,000 ரூபாயை வசூலிப்பதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு பஸ் உரிமையாளர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இதனை அடுத்து இது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் குறித்த குழுவின் அறிக்கையானது கடந்த வாரம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்னும் குற்றவாளியாக நிரூபிக்கப்படவில்லை என்ற போதும் அவர் அமைச்சு பதவி துறப்பதற்கு எடுத்த முடிவிற்கு தமது கௌரவத்தை செலுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ரவி கருணாநாயக்கவை நீதிமன்றம் இன்னும் குற்றவாளியாக அறிவிக்கப்படவில்லை என்றும் சம்பந்தன் சுட்டிக்காட்டி. இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனின் உரையை தொடர்ந்து சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனுக்கு கூட்டு எதிரணியினர் மரண அச்சுறுத்தல் விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பிரதி சபாநாயகரிடம் முறையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை அத்திடியாவில் உள்ள தனியார் வங்கியில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நபர் ஒருவர் 18 லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பிலிட வந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் இருவர் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கொள்ளையர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் தனியார் வங்கியின் காவலர்கள் இருவர் காயமடைந்து கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீட்டா தேர்வு தொடர்பில் போராட்டம் நடத்திய வைகோ உள்ளிட்ட 300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் வைகோ தலைமையில் மதிமுகவின் மாணவர் அணியினர் நீட்டா தேர்வு தொடர்பில் போராட்டம் நடத்தியிருந்தனர். போலீசாரின் தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் வைகோ உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது நீட்டா தேர்வை
கொண்டு வருவதற்கு மத்திய அரசிற்கு தகுதி இல்லை. தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களில் உலக புகழ் வாய்ந்த வைத்தியர்கள் உள்ளனர். மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு மாநில அரசு பயந்துவிடக் கூடாது எனவும் மாணவர் ஒன்று சேர்ந்து வீதியில் இறங்கி போராட வேண்டும் எனவும் வைகோ இதன் போது தெரிவித்துள்ளார். கட்டார் நாடு 80 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலவச விசா வழங்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டின் சுற்றுலா அபிவிருத்தி அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கட்டாரின் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கிலேயே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியா, லெபனான், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் இவ்வாறு இலவச விசா வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 33 நாடுகளை சேர்ந்த 180 நாட்களுக்கும் ஏனைய 47 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு 30 நாட்களுக்கும் இலவச விசாவில் தங்கியிருக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து யெமனிற்கு அகதிகளை ஏற்றி வந்த கடத்தல்காரர்கள் வேண்டுமென்று அகதிகளை கடலில் தள்ளியதில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 120 அகதிகளை சட்டவிரோதமாக யெமனிற்கு ஏற்றி வந்த கடத்தல்காரர்கள் அந்த நாட்டு கடற்படையினர் தங்களை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அகதிகளை கடலில் தள்ளியுள்ளனர். இந்த நிலையில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 71 பேரை அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது petmytrip.lk. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். தமிழ் .life360.lk.